ஸ் வெல்கம் டு மணி கார்னர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஆஷ் யூஸ்வல் ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அப்ளிகேஷனில் எப்போவும் நம்ம வந்து நம்ம வீடியோஸில் பேமெண்ட் ப்ரூஃப் இல்லாமல் போடவே மாட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு அப்ளிகேஷன்லேயும் வந்து பக்காவாக பேமெண்ட் ப்ரூஃபோடு தான் எடுத்திருக்கோம். இதில் பேமெண்ட் மெத்தட்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் பேடிஎம், யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் இல்லாட்டி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கூட நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம லைவாக இன்றைக்கி வித்ட்ராவல் வீடியோவும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை மறக்காமல் பாருங்கள். அதுலேயும் அந்த வீடியோலேயே நான் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள், சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்மளோட மணி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.8 ரேட்டிங் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் தான் இருக்குமே தவிர்த்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இல்லை. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனில் எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் என்ட்ரு ஆகி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேமும் ஃபோன் நம்பரும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக அக்செப்ட் பண்ண சொல்லிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சைனப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்னங்கிறத இதில் பார்த்து டைப் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சைனப் பண்ணோடனே உங்களோட ஆப் இன்டர்ஃபேஸ் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு அப்ளிகேஷன் பொறுத்தவரை நம்ம கேம் ப்ளே பண்ணி தான் வின் பண்ண போகிறோம். அந்த வின் பண்ணுற அமௌண்ட்டு தான் நமக்கு ஏர்னிங்ஸ். சரிங்களா? இதில் என்ன கேம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே கேண்டி க்ரஷ் வந்து விளாண்டுருப்போம். ஸோ கேண்டி க்ரஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அதுதான் கேம். ஸோ அந்த கேமை தான் நீங்கள் இதில் விளையாட போகிறீங்க. சிம்பிளாக இருக்கும். ரொம்பலாம் ப்ரோ லெவலில் விளாடுற யாருமே இதில் அவ்வளோவா இல்லை. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்கோரை மெயின்டைன் பண்ணாலே உங்களால் வின் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் இப்படி இருந்தால் வந்தனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம லைவாக இதில் ஒரு கேமை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படி விளாடணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதிலிருந்து எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளிகேஷனில் எல்லாமே 1v1 கேம் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளே பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து காமிக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 10 ரூபீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபீஸாக வந்து கிடைக்கும். ஸோ 25னா 50, 50னா 100, ஸோ 100னா 200. ஸோ இது மாதிரி மணி எல்லாமே டபுள் ஆகிற மாதிரி தான் கேம்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து இந்த 10 ரூபீஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேம் வந்து நம்ம விளையாடி பார்க்கலாம். நம்மளால் வின் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு இந்த கேம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம லைவாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ 10 ரூபீஸ் வந்து எஸ் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இதுதான் இருக்கும் மணிக்கார்னர்னு. இப்போ வந்து நம்மளோட ஆப்போனண்ட்டை வந்து ஃபைன் பண்ணோடனே ஒன்ஸ் நமக்கு வந்து ப்ளே அந்த ப்ளே பேட்டிலுக்குள்ளே வந்து நமக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் கலராக நிறைய வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு அதுவே உங்களுக்கு டியூட்டோரியல் மாதிரி காமிக்கும். ஜஸ்ட்டு ஒரே கலராக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் போதும். கேண்டி க்ரஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனாக தான் இருக்கணும். பட் இதில் வந்து அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்கேருந்து எங்கே வேணாலும் இழுத்துக்கலாம். பட் அந்த நீங்கள் டச் பண்ணுறதுலேருந்து நீங்கள் முடிக்கிற வரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்கணும். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ எதெல்லாம் லென்த்தியாக இருக்கோ அதெல்லாம் மோஸ்ட்லியாக ஃபோக்கஸ் பண்ணி இருங்க. ஸ்லோவாக பண்ணுங்கள், பட் லென்த்தியாக இருக்கிறத பண்ணுங்கள். அதுதான் இதில் மேட்ரு. நீங்கள் வேகமாக பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி குட்டி குட்டியாக பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோவா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் எவ்வளோ லென்த்தியாக இருந்தது. ஸ்லோவாக லென்த்தியாக பண்ணுங்கள், நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். இதுதான் உங்களுக்கும் உங்களோட ஆப்போனண்ட்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே வந்து காமிக்கிறதா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி முடிச்சாச்சு. இப்போது நம்மளோட ஆப்போனன்ட் ஸ்கோரையும் நம்ம ஸ்கோரையும் பார்த்தா நம்ம தான் வின் ஆகிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு அமௌண்ட் கிடச்சிட்டு. இப்போ இதை எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வந்து மணியை வித்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் உங்களோட அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலெட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ 10 ரூபீஸ்லேருந்தே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணி விளையாடலாம். ஸோ 10, 50, 100 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ கேஷ் வந்து ஆட் பண்ண போகிறீங்கோ அவ்வளோ கேஷை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த கேஷ் ஃப்ரீ அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கேஷ் ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து உங்களுக்கு எல்லா பேமெண்ட் மெத்தட்ஸும் வந்து அதில் வந்து காமிக்கும். ஸோ பேடிஎம் ஆகட்டும், ஃபோன்பே ஆகட்டும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து காமிக்கும். சரிங்களா? அதில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதையே நீங்கள் கொடுத்துக்கலாம். கார்ட்ஸ், வேலட்ஸ், நெட் பேங்கிங், பேலேட்டர், இதெல்லாம் கொடுத்து நீங்கள் உங்களோட மணியில் உங்களோட வேலெட்டில் மணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மணி ஆட் பண்ணி நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைவாக எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ நம்மளோட வாலெட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 108 ரூபீஸ் வந்து இருக்குது. இதை தான் நம்ம வந்து லைவாக வித்ட்ரால் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ வித்ட்ராவில் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூபிஐ இருக்குது, அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ மூலியமாக தான் வித்ட்ரால் வந்து பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டக்குன்னு பேமெண்ட் வந்துடும். ஸோ என்னோடய யூபிஐ ஐடி அடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்ட்ரால் பண்ணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ 108 ரூபீஸே நான் வந்து என்டர் பண்ணிட்டு வித்ரா அப்படிங்கறத கொடுத்தோன்னே இன்ஸ்டன்ட்டா பேமெண்ட் வந்தது, எந்த டிலேயும் இல்லை. இப்போ நான் எஸ் அப்படிங்கறத கொடுக்குறேன், விச் மீன்ஸ் ரெண்டாவது உள்ள பாஸ், ஓகேங்களா? அது ரெண்டுமே பிளாக்காக தான் தெரியும். ஸோ ஓகே அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க, நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ நான் லைவாக உங்களுக்கே வந்து காமிக்கிறேன் என்னோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனதை. இப்போ லைவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் மேலே வந்து பாப்பப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு நோட்டிஃபிகேஷன், நமக்கு வந்து 108 ரூபீஸ் வந்து கிரெடிட் ஆகிட்டு அப்படிங்கிறது உங்களுக்கே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ எல்லோரும் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க.